தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பள்ளிகளின் வேலை நேரம் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. இது வந்து எந்த காரணங்களுக்காக பள்ளியோட வேலை நேரம் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பள்ளிகளின் வேலை நேர குறைப்பு என்பது ஒரு மாவட்டத்திற்கு மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. அது வந்து எந்த மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கு, எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரையும் இந்த வேலை குறைப்பு வந்து நடத்த இருக்கிறாங்க, அதே போல் வந்துட்டு எந்தெந்த பள்ளிகளுக்கு இந்த வேலை குறைப்பு வந்து இருக்குது அப்படிங்கிற முழு தகவலையும் பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலியம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோ அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் அத்திவரதல் விழா 40 ஆண்டுகளுக்கு பின் நடைபெறும் காரணத்தினால் அங்கு உள்ள பள்ளிகளின் வேலை நேரம் குறைக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பதாவது, அதாவது பார்த்திங்கன்னா, இந்த வேலை நேர குறைப்பு என்பது காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்துட்டு வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. அது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். அந்த கோயிலில் வந்துட்டு அத்திவரதர் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைபு வந்து நடத்துது. அது வந்து பார்த்திங்கன்னா 40 ஆண்டுகளுக்கு வந்துட்டு ஒரு முறை வந்து நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நடந்ததுக்கு பிறகு இப்போ தான் ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு அந்த விழா வந்து நடத்துகிறாங்க. இந்த காரணங்களுக்காக அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து உள்ள பள்ளிகளோட வேலை நேரத்தை வந்து குறைக்கப்படுறதாக தான் வந்துட்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா அவர்கள் வந்துட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிவிப்பில் வந்துட்டு என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற உள்ள அத்திவரதர் விழாவை முன்னிட்டு அதனை காண தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். அத்திவரதர் விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் நகரில் உள்ள பள்ளிகள் வேலை நேரம் 48 நாட்களுக்கு மட்டும் குறைக்கப்பட உள்ளது. அதாவது இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயிலில் 40 ஆண்டுகளுக்கு பின்னர் அத்திவரதர் விழா வந்து நடைபெற இருக்குது. இந்த விழாவை ஒட்டி பார்த்திங்கன்னா அந்த 48 நாளுமே வந்துட்டு தினமும் 100,000 பக்தர்கள் கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த காரணங்களுக்காக அந்த கூட்டத்தை நெரிசல் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிறதுக்குது இந்த 48 நாள் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள நகரில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இந்த வேலை நேரமானது குறைக்கப்பட உள்ளது. இந்த குறைக்கப்பட்ட நேரமானது பார்த்திங்கன்னா எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதன்படி காஞ்சிபுரம் நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இயங்கி வரும் பள்ளிகள் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 17 வரை காலை 8:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை செயல்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது காஞ்சிபுரம் நகராட்சிக்கு எல்லைக்கு உட்பட்ட பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா வருகிற ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை இந்த வேலை நேரம் வந்து குறைச்சிருக்காங்க. அந்த வேலை நேரம் அதாவது காலை 8:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை மட்டும் இந்த பள்ளிகள் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த நியூஸ் கொடுத்த கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள விடைவில் சந்திப்போம். நன்றி.